enlightening the thirsty. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனே எத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனே எத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனே எத்திசையும் புரிவோ. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சட்டத்துக்கு மேலானவர், நீர் சட்டத்துக்கு மேலானவர், சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர், சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர், சட்டத்தை இயற்றியவரே நீர்தான், சட்டத்தை இயற்றியவரே நீர்தான். எனவே சட்டத்திற்கு நீர் விதிவிலக்கு பெற்றவர். எனவே சட்டத்திற்கு நீர் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு வழித்துணையாக சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி அந்த சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு தடையாக ஏற்படுத்தப்படவில்லை, எங்களுக்கு தடையாக ஏற்படுத்தப்படவில்லை, துணையாக ஏற்படுத்தப்பட்டவை, துணையாக ஏற்படுத்தப்பட்டவை. அந்த சட்டத்தை மிகைப்படுத்தி, சட்டத்தை மிகைப்படுத்தி, அதை வலுவாக, அதை வலுவாக, சுமையாக, பரிசேயர்கள் மாற்றிவிட்டார்கள். ஆண்டவரே, நுணுக்கமான சில சட்டங்களை ஏற்படுத்தி, நுணுக்கமான சில சட்டங்களை ஏற்படுத்தி, அவைகளை மிகைப்படுத்தி, அவைகளை மிகைப்படுத்தி, சட்டத்தை விட மேலாக அவைகளை, சட்டத்தை விட மேலாக அவைகளை ஏற்படுத்தி விட்டார்கள், ஏற்படுத்தி விட்டார்கள், சட்டத்தை குச்சைப்படுத்தி விட்டார்கள், சட்டத்தை குச்சைப்படுத்தி விட்டார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, இதை நீர் கண்டு, இதை நீர் கண்டு அதை திருத்த முற்படுகிறீர், அதை திருத்த முற்படுகிறீர். ஆனால் உண்மையோ, ஆனால் உண்மையோ, சட்டத்தை அழிக்க வந்தவர் என்று குற்றம் சுமத்தினார்கள். அழிக்க வந்தவர் என்று குற்றம் சுமத்தினார்கள். சட்டத்தை அழிக்க வரவில்லை, சட்டத்தை அழிக்க வரவில்லை. சட்டத்தின் சிற்றெழுத்து, சட்டத்தின் சிற்றெழுத்து ஒரு புள்ளி கூட நிறைவேறாமல் போகாது என்று சொல்லி, நிறைவேறாமல் போகாது என்று உறுதி அளிக்கிறீர். உறுதி அளிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த சட்டங்கள், நீர் எங்களுக்கு கொடுத்த உமது சித்தத்தை பிரதிபலிக்கின்றன, சித்தத்தை பிரதிபலிக்கின்றன. சட்டத்தை, சட்டத்தை சாதனமாய் பயன்படுத்தி பயன்படுத்தி எங்களுக்கு வரம் தாரும், எங்களுக்கு வரம் தாரும்.
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வழக்கரத்தாளே, பாதுகாப்பேன் என்றதாளே ஸ்தோத்திரம். பயப்படாதே எம் வழக்கரத்தாளே, பாதுகாப்பேன் என்றதாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே உறுதுணையாய் காத்திடும் இயேசுவே நன்றி ஐயா, ஆபத்திலே உறுதுணையாய் காத்திடும் இயேசுவே நன்றி ஐயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உயிரை தந்து உலகினை மீட்க திருவுளமே கொண்டதாளே ஸ்தோத்திரம். உயிரை தந்து உலகினை மீட்க திருவுளமே கொண்டதாளே ஸ்தோத்திரம். இருள் சூழ்ந்த உலகினையே காத்திடும் கரம் கொண்டீர் நன்றி ஐயா, இருள் சூழ்ந்த உலகினையே காத்திடும் கரம் கொண்டீர் நன்றி ஐயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வாழ்வும் வழியும் உண்மையும் நான் என்றீரே என்றதாளே ஸ்தோத்திரம். வாழ்வும் வழியும் உண்மையும் நான் என்றீரே என்றதாளே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் வைத்ததனால் இயலாது எவரும் என்னை, பாசம் என் மேல் வைத்ததனால்
விரிக்கவே இயலாது எவரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எருசலேமில் ஒரு ராபி ஜபக்கூடத்தை கண்காணிக்கின்றவர் இருந்தார். அவர் ஓய்வு நாளில் திடீரென்று காணாமல் போய்விடுவார், மறைந்து விடுவார். எங்கே போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் அவர்களுக்கு சந்தேகம் வந்தது. அடிக்கடி ஓய்வு நாளில் இவர் காணாமல் போய்விடுகிறாரே, எங்கேதான் போகிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒற்றனை வேவு பார்ப்பதற்காக வேலைக்கு அமர்த்தினார்கள். அந்த ஒற்றன் இவரை பின்பற்றி சென்றான். முதல் நாளில் அவரை தவற விட்டு விட்டான். அவர் அதிக வேகமாக சென்றதால் அவரை பின்பற்ற முடியவில்லை. ஆனால் பாதி வழிக்கு போய் எங்கே போகிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டார். ஒரு பக்கத்து ஊர் கிராமத்துக்கு போவதை அவர் தெரிந்து கொண்டார். அடுத்த வாரம் அந்த இடத்துல போய் காத்துக்கிட்டு இருந்து இந்த ராபி வரும் பொழுது பின்னாலேயே போனார். பின்னாலேயே போய் பார்க்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள் போகிறார். அந்த வீட்டில் வயதான நோயாளியான பெண்மணி ஒருவர் படுக்கையாய் கிடக்கிறார். இவர் அந்த வீட்டுக்குள் சென்றார். கதவை தாளிட்டு அந்த வீட்டை பெருக்கினார், சுத்தம் செய்தார், இந்த நோயாளியை துடைத்துவிட்டார், அவருடைய படுக்கையை சரி செய்தார், அவருடைய துணியை துவைத்தார். ஒரு நாள் முழுவதும் அந்த வீட்டில் அந்த நோயாளிக்கு இவர் ஊழியம் செய்துவிட்டு அடுத்த நாள் இவர் அன்று மாலை அடுத்த நாள் வந்துவிட்டார். இதை இந்த ஒற்றன் கண்டுபிடித்தார். அப்பொழுது ஊர் பெரியவர்கள் இந்த ஒற்றனிடத்தில் கேட்டார்கள், அவர் எங்கே போகிறார் என்று. அவர் ரொம்ப உச்சிக்கே போய்விட்டார் என்று சொன்னார். உச்சிக்கு போகிறாரா அப்படின்னா என்ன, என்ன மோட்சத்துக்கே போயிட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், இல்லை, மோட்சத்தை விட இன்னும் மேலா உயர்ந்த இடத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு. எங்கே தான் போனார்ப்பா? அதான் நான் சொல்ல முடியும். அவர் மிக உயர்ந்த இடத்திற்கு ஏறி சென்று விட்டார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஓய்வு நாளில் ஒரு ராபி ஒரு வீட்டுக்கு சென்று வீட்டை பெருக்குவது, சுத்தம் செய்வது, துணியை துவைப்பது, நோயாளியை கண்காணிப்பது ஒரு கடுமையான வேலை. அதை செய்யவே கூடாது. இது கடுமையான வேலை. துணி துவைப்பது, வீட்டை சுத்தம் பண்ணுவது, துடைப்பது, நோயாளியை குளிப்பாட்டுவது, இதெல்லாம் மிக கடுமையான வேலை. ஆனால் இந்த ராபி அந்த ஓய்வு நாளில்தான் இதை செய்தார். ஓய்வு நாளை பற்றி பழைய ஏற்பாட்டில் மிக அருமையாக கூறப்படுகிறது. உபாகமம் 23:25 சொல்லுகிறது, ஓய்வு நாளில் பிறருடைய
வயல் வழியாக நடந்து செல்லும் போது கைக்கு எட்டிய கதிர்களை பறித்து அந்த தானியத்தை அந்த கதிர்களை கையில் வைத்து கசக்கி அந்த தானியத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அது தவறு அல்ல. ஆனால் அரிவாளால் வெட்டி அதை அடித்து சாப்பிடக்கூடாது. தெளிவாக உபாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இயேசுவும் இயேசுவின் சீடர்களும் வயல் வழியாக நடந்து சென்றார்கள். அப்பொழுது இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கிள்ளி அதை கையில் வைத்து கசக்கி அந்த தானியத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். இது ஓய்வு நாளில் நடந்தது. இதை கண்ட பரிசேய தலைவர்கள் இயேசுவின் சீடர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். கடுமையான வேலை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தி நீங்கள் ஓய்வு நாளை மீறிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கைகளால் அதை கசக்கி அந்த தானியத்தை சாப்பிடுவது சரி தவறு அல்ல என்று அழகாக உபாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இது ஒரு பெரிய கடுமையான வேலை. அவர்கள் ஓய்வு நாளை மீறிவிட்டார்கள் என்று இயேசுவின் சீடர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், ரெண்டு கருத்துக்களை தெரிவிக்கிறார். ஒன்று, தாவீது அரசர் வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு நாள் தன்னுடைய தோழர்களோடு கோயிலுக்கு போகிறார். ஆலயத்திற்கு சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த அர்ப்பண அப்பங்களை அவர் எடுத்து தான் உண்டார், தன்னுடைய தோழர்களுக்கும் கொடுத்தார். அப்போது பசியாக இருந்தார். அவசியம் ஏற்படும் போது, பசி இருக்கின்ற போது வேறு வழியே இல்லை என்றால் அந்த அப்பத்தை உண்டது தவறல்ல என்று கருதப்பட்டது. அதை யார் செய்தது? அரசனே செய்தார். அர்ப்பண அப்பங்களை குருக்கள் மட்டுமே உண்ணலாம். ஆனால் தாவீது எங்கேயோ தன்னுடைய தோழர்களோடு சென்று திரும்பி வருகிறார், உண்பதற்கு ஒன்றுமில்லை, பசிக்கிறது. அப்பொழுது இந்த அர்ப்பண அப்பத்தை எடுத்து இவரே அவர்களுக்கு பரிமாறுகிறார். அதை யாரும் பெரிய விதி மீறல் என்றோ பாவம் என்றோ குற்றம் என்றோ யாரும் கண்டனம் செய்யவில்லை. அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது தப்பு என்று யாரும் சொல்லவில்லை. அதை ஆண்டவர் மேற்கோளாக காட்டுகிறார். தாவீது தன் தோழர்களோடு சென்று குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பத்தை உண்ணவில்லையா? அது தவறு என்று யாருமே சொல்லவில்லையே. அப்படி இருக்க ஓய்வு நாளில் இந்த வயலில் கதிர்களை கொய்து தின்றது எப்படி ஒரு பெரிய பாவமாக இருக்க முடியும்? எனவே இது பாவம் அல்ல, தப்பு அல்ல, விதிமீறல் இல்லை என்று இயேசு கூறுகிறார். அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஓய்வு நாளுக்கு மனுமகன் கட்டுப்பட்டவர் அல்ல, ஓய்வு நாள் இவருக்கு கட்டுப்பட்டது. மானிட மகன் ஓய்வு நாளுக்கு அதிகாரி. அவரே ஓய்வு நாளை ஏற்படுத்தவும் அதை மீறவும் வல்லமை உடையவராய் இருக்கிறார். எனவே மனுமகனோடு இருந்து கொண்டு இந்த வயலில் கதிர்களை கொய்து தின்ன
இந்த சீடர்களுடைய செயல் ஒரு ஓய்வு நாளை மீறிய செயல் ஆகாது என்று இயேசு விளக்கம் கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? சிலர் சட்டங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதை கடைபிடிப்பதில் மூர்க்கமாக இருப்பார்கள். ஆனால் அந்த சட்டத்தினுடைய உள் சாரம் என்ன என்பதை அவர்கள் உணரமாட்டார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். பெற்றோர்களுக்கு ஜீவனாம்சம் உணவு கொடுக்க வேண்டும், விளைச்சலில் ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொன்னது. ஆனால் இவர்கள், நான் இந்த ஆண்டு ஆலயத்திற்கு போகிறேன், நேர்ச்சை செய்து கொண்டேன், நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் கோர்பான், அதாவது கடவுளுக்கு நேர்ச்சையாக செலுத்தப் போகிறேன், எனவே இந்த வருடம் உங்களுக்கு நான் சாப்பாட்டுக்கு உணவு கொடுக்க முடியாது, தானியத்தை வழங்க முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். இங்கேதான் சட்டத்தில் ஒரு ஓட்டையை பார்க்கிறோம். எதற்காக சட்டம் இயற்றப்பட்டது? கடவுள் அன்பில் வளரவும், அயலார் உறவில் வளரவும் சட்டம் ஒரு சாதனம். ஆனால் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம, நான் திருப்பயணம் போகிறேன், அதனால் உணவு இந்த தானியம் இந்த ஆண்டு விளைச்சலில் கொடுக்க முடியாது என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் எப்படி உயிர் வாழ்வார்கள்? இதற்காக சட்டம் இயற்றப்பட்டது. சட்டத்தை எப்படி மீறலாம், அதிலிருந்து எப்படி விதிவிலக்கு பெறலாம் என்பதை நுணுக்கமாய் தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் சட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, எப்படி அந்த சட்டத்தின் நோக்கத்தை இலக்கை நிறைவேற்றலாம் என்பதை பற்றி சற்றேனும் கவலை இல்லாமல் வாழ்கின்ற பரிசேயர்களை பார்த்து இயேசு கண்டனம் தெரிவிக்கிறார். சட்டத்தை நிறைவேற்றிவிட்டால் போதுமா? அதில் இருக்கிற உள் அர்த்தத்தை புரிந்து வாழ வேண்டாமா என்று இயேசு கேட்கிறார். எனவே சட்டத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று சொன்னால் போதாது. எந்த நோக்கத்தோடு எப்படி திருச்சபை சட்டங்களை நிறைவேற்றுகிறோம், அந்த சட்டங்களை நிறைவேற்றுவதன் வழியாக இறை அன்பில் வளர்கிறோமா, பிறர் அன்பில் சிறந்து விளங்குகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே, நீர் சட்டத்தை அழிக்க வரவில்லை, சட்டத்தை திருத்த வந்தீர். எங்களுக்கு நீர் கொடுத்த சட்டங்கள் உண்மையிலேயே உமது அன்பு உறவில் வளர சாதனமாய் அமைகின்றன. அதே வேளையில் நீர் கொடுத்த சட்டம் எங்கள் உற்றார் உறவினர் அயலார் அனைவரோடும் நல்ல உறவை வளர்த்து கொள்ள வழிகாட்டுகின்றன. இந்த நோக்கத்தோடு சட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி அதனால் வரக்கூடிய பயனை அனுபவிக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். மாபுயரீவருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவே, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுவேன்.
பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே இறைவா, இந்த வியப்பு கூறிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மேட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. விண்ணக தந்தைக்கு நன்றி கூறுவோம், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், ஞானத்தோடு உலகை படைத்தாரே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், வல்லமையோடு தம் மக்களை வழிநடத்தி செல்கின்றார். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், தம் பிள்ளைகளை மன்னித்து வரவேற்கின்றார். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் அமருவோம். இன்று செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி, மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்று தேவ அன்னைக்கு சிறப்பான நேர்ச்சி திருப்பலியை நாம் நிறைவேற்றுகிறோம். இன்று புனித லியோ, பெரிய லியோ திருத்தந்தை விழாவை கொண்டாடுகிறோம். பல மன்னிக்கணும், கிரகோரியார் பல மாற்றங்களை திருச்சபையிலே கொண்டு வந்த ஒரு திருத்தந்தை இவர். தப்பறைகளை கண்டித்தார், உண்மையான விசுவாசத்தை நிலைநாட்டினார். நாட்டில் கொள்ளை நோய் வந்தபோது அவர்
பரிகார பாத யாத்திரை ஏற்பாடு செய்தார். வானதூதர் தோன்றி அலகையை வாளால் வெட்டி வீழ்த்துவதை கண்டார். இவ்வாறு அந்த நோயானது அகற்றப்படும் என்பதை வெளிப்படுத்தினார். எனவே மிகவும் பக்தியுள்ள இந்த புனித திருத்தந்தையை நாம் சிறப்பிக்கும் போது அவரிடத்திலிருந்து புனித வாழ்வு, அவருடைய தூய்மை நாமும் பின்பற்ற அன்னை மரியாள் வழியாக மன்றாடுவோம். இத்திருப்பலி ஏலூரு தொலைக்காட்சிக்கு தொடருபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பங்கள், திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவாண்டார் கோவில் செயின்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளி மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் செயின்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், திருமதி பசில் மேரி குளோரியா ஆரிக்க மரி மரிய செல்வி ஷபிய கஸ்தன் உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், சேஞ்ச் கம்பெனி எம்ப்ராய்டரி ஷாப் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி லூர்தராஜ் அருள் ஆரைக்கதாஸ் இவருடைய ஆன்மலை பாற்றுக்காகவும், ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், அந்தனிராஜ் ஜோதிகா மேரி இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், கில்பர்ட் ரீகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திடவும், அருள் பிரகாசம் ஆன்மலை பாற்றுக்காகவும், தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரியநாயக சாமி சூசை அந்தோனி சாமி சூசை மரி ரோசாலி ரெய்சி லூர்து மரி பட்டம்மாள் ஜெயமரி அம்மாள் சந்தன மேரி அம்மாள் சூசை நாயகர் வளந்தின் ரிஜினா மேரி ரெசின் ஆபேல் அலெக்சாண்டர் பாபு நாயகர் கோலம் இருதய மேரி சூசை நாயகர் ஆரோக்கிய மேரி ரெசின் அந்தோனி சாமி லூயி மரியம்மாள் பாபு நாயகர் மார்கரேட் சவரி முத்தம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், தாமஸ் பாஸ்கல் சோஃபி ஷீலா பெட்ரிஷியா பெட்ரிக் கணேஷ் இவருடைய உடல் நலனுக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், அப்பாவு அவர்கள் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் சுகம் வேண்டியும், அப்பாவு ராயர் அப்பாவு ஆபேல் இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், பெர்னாந்து அவர்கள் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் அன்பு அமைதி ஒற்றுமை நிலவவும் இறை ஆசிர் வேண்டியும், பாரதி வீதி பகுதி மக்களுக்காகவும் அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், ஜான் மைக்கேல் அன்னாள் மேரி ஆரோக்கிய மாதாவுக்கு நன்றியாகவும், கோபிநாத் புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாகவும், சோஃபியா ப்ரூனே எம்எஸ்சி சீட் கிடைத்ததற்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அருள்தாஸ் உடல்நலம் பெறவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இத்திருப்பலியானது பின்வரும் ஆன்மாவுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சாமி ஜோசப் இவருடைய ஆன்மலை பாற்றிக்காக இத்திருப்பலியானது நிறைவேற்றப்படுகின்றது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய இறைவா, வலுவற்ற எங்களுக்கு என்றும் துணை நிற்கும் உம்மை போற்றுகின்றோம். நிறை அன்பிலே வாழ்ந்த இறை அன்னையாம் மரியாளை நினைவு கூறுகின்ற நாங்கள் அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்கள் தன்னல நாட்டங்களிலிருந்து விடுதலையடைந்து அன்பு வாழ்வு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய துறைமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 4 இறைவசனங்கள் 6-15 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பொல்லாவையும் எடுத்து காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவள் என்று சொன்னவர் யார்? உங்களிடமுள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைத்தானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகி விட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வான தூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள். நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்பு உள்ளவர்கள். நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம். நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும்போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும்போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும்போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்படுகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகளை எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் 1000 இருக்கலாம். ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றென்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
Alleluia, 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 Alleluia. Valiyum unmayum vaalvum naane en valiyai andre evarum thandeyidam varuvadillai. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வது ஏன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த பொழுது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அற்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்து உலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆண்மை உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆண்மை பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமை திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மடிஞ்சபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பொழுது ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னையை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் இப்ப கொடுக்கமே திருப்பலி எங்கள் மீது உமது அருளை பொழிந்து எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனிதர் புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக தூய கன்னிமரையாளை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால்
உமது இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப்பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகிறீர். உமது மகத்துவத் திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானகத் தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்களையும், கருத்துக்கள் நிறைவேற ஜபிக்கின்ற குடும்பங்களையும், எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இத்திருப்பலியிலே நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசேயப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் உடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை சுற்றிலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனி உடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலாம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வெளிவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா குணமடையும். Thank you.
தின்றல் இன்பம் இலை தீடம் வெண்ணிலவின் தன்னொளி போல் தின்றல் இன்பம் இலை தீடம் வெண்ணிலவின் தன்னொளி போல் இன்பம் தரும் இயேசுநாதம் என் உள்ளத்தில் இறங்கி வா இன்பம் தரும் இயேசுநாதம் என் உள்ளத்தில் அன்பை கவர்ந்த ராஜனே அருள் பொழி அன்னலே வா இன்பம் தரும் அன்பனே உள்ளத்தில் அன்பை கவர்ந்த ராஜனே அருள் பொழி அன்னலே வா இன்பம் தரும் அன்பனே வா என் உள்ளத்தில் அன்பை கவர்ந்த ராஜனே இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தே, நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியவர்களும் உமது இரக்க பார்வை மத்தேயையும் சக்கேயையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்தில் இருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழைச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொள்ளையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள்தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருட்பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள்நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திருவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகியே ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, ஓம் திருமகனின் அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் இப்பலி உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகிறோம். உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது பங்கு மன்றத்தில் வெல்டர் ஹாலில் புனித அன்னை தெரேசாவுடைய புகைப்பட கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 500 புகைப்படங்கள் கொண்ட இந்த கண்காட்சி நேர்த்தியாக இருக்கிறது. அருட்தந்தை மைக்கேல் துரைராஜ், அருட்தந்தை அந்தோனி ராஜ் இருவரும் அரும்பாடுபட்டு 4 நாட்கள் உழைத்து இந்த படங்களை சேகரித்து நெட்டிலிருந்து எடுத்தார்கள். சிலதை சில இடத்திலே வாடகைக்கு வாங்கினார்கள். ஆக 500 படங்களை கொண்ட அருமையான கண்காட்சி, அனைவரும் இதை பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கும் நாளைக்கும் இந்த கண்காட்சி இடம்பெறும். பகலில் திறந்திருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் போய் பொறுமையாக பார்க்கலாம். எவ்வளவோ படங்கள் இருக்கிறது, அவசரத்தில் பார்க்க முடியாது ஒவ்வொன்றாக. எனவே அதை பார்த்து பயனடைய கேட்டுக்கொள்கிறோம். நாளை இந்திய நேரப்படி நண்பகல் வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் ரோமையில் அருளாளர் அன்னை தெரேசாவுக்கு புனிதர் பட்டம் அளிக்கின்றார். நாளை மாலை
ஆறேகால் மணி திருப்பலி சிறப்பான திருப்பலியாக அன்னை தெரேசாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். நாளை மாலை நமது அன்னை தெரேசா திரு உருவமானது புனிதப்படுத்தப்படும். அதை புதுப்பித்து அவர்களுடைய இயற்கையான அந்த துறவர ஆடையிலேயே புதிதாக வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது. நாளை மாலை அந்த திரு உருவமானது புனிதப்படுத்தப்படும். எனவே இந்த கண்காட்சியை கண்டு களிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நாளை காலை 7:30 திருப்பலிக்கு சிறுவர்கள் வர வேண்டியது இல்லை. அவர்களுக்கு 9:00 தனிப்பட்ட சிறப்பான சிறுவர் திருப்பலி நாளை நடத்தப்படும். எனவே சிறுவர்கள் 7:30 திருப்பலிக்கு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, கவவினை தீர்ப்பார், பதமுனை சேர்ப்பார், நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தீர்ப்பார், பதமுனை சேர்ப்பார், நிதம் துணை சேர்ப்பாயே. ஆராத மனப்பொண்ணை ஆற்றிடுவார், அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவார். ஆராத மன புண்ணை ஆற்றிடுவார், அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவார். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவார், தானாக என்றுமே. இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பவவினை தீர்ப்பார், பதமுனை சேர்ப்பார், நிதம் துணை சேர்ப்பாயே.